குறையொன்றும் இல்லை பிரசாந்தி வாசா, குறையொன்றும் இல்லை சாயிஷா, குறையொன்றும் இல்லை பரிஷா. ஆஹா, இத்தனை நாளை நம்ம பார்த்ததெல்லாம் அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. சரி, இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதெல்லாம் ஒரு குட்டி ரீகேப்பாக அப்படியே பார்த்துருவோமா? ஓ, பார்த்துடலாமே. நம்ம முதல் எபிசோடில் மீனாட்சியோட திரு அவதாரத்தை பற்றியும் கொடியேற்றத்தை பற்றியும் பார்த்தோம். ரெண்டாவது எபிசோடில் மீனாட்சி பட்டாபிஷேகமும் திக்விஜயமும் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மூணாவது எபிசோடில் திருக்கல்யாண வைபவத்தை பற்றி நம்ம பார்த்தோம். திருத்தேரை பற்றியும் கள்ளழகரோட வருகையும் பற்றி நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம பாடினோம் இல்லையா, மாமதுரை நாடு எங்கள் தமிழ்நாடு அப்படின்னு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊர் தான் வந்து மதுரை. 64 திருவிளையாடல்களும் மதுரை மாநகரத்தில் தான் நடந்திருக்கு. மதுரையில் சிவன் சுந்தரேஸ்வரராகவும் மீனாட்சி அழகியாகவும் பெருமாள் அழகராகவும் காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஊர் தான் மதுரை மாநகரமே. மீனாட்சி தன் பக்தர்களை தன் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாத்துறா. மீன் அக்ஷி, அதாவது மீன் போன்ற கண்ணுடையவள். மீன் எப்படி தன்னோட குஞ்சுகளை காப்பாற்றுமோ அதே மாதிரி மீனாட்சி அம்பாளும் தன்னோட பக்தர்களை காத்து ரட்சிக்கிறா. நம்ம சுவாமியும் அப்படிதான், தன்னோட பக்தர்களை காத்து ரட்சிக்கிறார். சுவாமி நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ என்னை நோக்கி 1 அடி எடுத்து வை, நான் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தி தான் நம்ம சுவாமி. நமக்கு கண் கண்ட தெய்வமாக, பிரத்யக்ஷமாக நம்ம எல்லார் கூடயும் வந்து நம்ம சுவாமி எப்படிலாம் இருக்கணும், ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருந்து நமக்கெல்லாம் வழி நடத்தியிருக்கார். நம்ம எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்கார். ஒரு மனுஷன் சாதாரணமாக 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சுவாமி சொல்லியிருக்கார். தெய்வப்ரீத்தி, பாபபீதி, சங்க நீதி. அதாவது லவ் ஃபார் காட், ஃபியர் ஃபார் சின், மொராலிட்டி இன் சொசைட்டி. இது மூணும் ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணினாலே ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங்காக இந்த சொசைட்டியில் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சுவாமி சொல்லியிருக்கார். சுவாமி, மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா யோர் லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பொறுப்பையும் நம்மக்கிட்டேயே ஒப்படைச்சிருக்கார். பர்த்தியில் இருக்கக்கூடிய காயத்ரி, ராமலக்ஷ்மண சீதா ஹனுமான், அப்புறம் மந்திரில் இருக்கக்கூடிய ஹனுமான், அப்புறம் சுவாமியோட தங்கரதம், இதெல்லாமே மதுரை டிவோட்டீஸோட அன்பின் வெளிப்பாடு தான். மதுரை டிவோட்டீஸ் எல்லாருமே இன்றளவில் கூட இந்த மதுரை சித்திரை திருவிழா நடக்கும்போது ஏராளமான சேவா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மதுரை சித்திரை திருவிழா நடக்கும்போது ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனத்தோட சேவாதல்ஸ் எல்லாம் நிறைய சேவை பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல், அப்புறமா அங்கே நடந்து வரக்கூடிய டிவோட்டீஸ்கெல்லாம் வந்து பாத சேவை, இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம சுவாமி வந்து அங்கே மதுரை சித்திரை திருவிழாலையும் சேவை பண்ணுறதுக்கான ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொடுத்துருக்கார். அதெல்லாமும் நம்ம பண்ணலாம். சித்திரை திருவிழாவுக்கு எப்படி மக்கள் எல்லாம் திரண்டு வராங்களோ அதே மாதிரி நம்ம பிரசாந்தி நிலையத்துக்கும் நம்ம சுவாமியை பார்க்கறதுக்காக டிவோட்டீஸ்லாம் ரொம்ப ஆசையாக பர்த்தி யாத்திரான்னு வராங்க. நம்ம சுவாமி கொடுத்த அத்தனை டிஸ்கோர்ஸோட சாராம்சத்தை நம்மளால் 2 வரியில் சுருக்கிட முடியும். லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். இப்படி இந்த எளிமையான வழியையும் நம்ம சுவாமியே நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். இப்பேற்பட்ட சுவாமி நம்ம கூட இருக்கும்போது நமக்கெல்லாம் ஏது குறை? குறையொன்றும் இல்லை பிரசாந்தி வாசா, குறையொன்றும் இல்லை சாயிஷா, குறையொன்றும் இல்லை பரிஷா, பிரசாந்தி வாசா, குறையொன்றும் இல்லை சாயிஷா, குறையொன்றும் இல்லை பரிஷா. கண்ணுக்குள் கண்ணாக நிற்கின்றாய் சாயி, கண்ணுக்கு இமையாக என்றும் நீ காக்க, குறையொன்றும் இல்லை பிரசாந்தி வாசா. வேண்டியதை தந்திட சாய்நாத நீ இருக்க,
இந்த வில்லிசை நிகழ்ச்சியை நம்ம சித்திரை திருவிழாவோட கொடியேற்றம் அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு நம்ம சுவாமியோட ஆராதனா மகோத்சவம் அன்னைக்கு முடிச்சிருக்கோம். இந்த வில்லிசை நிகழ்ச்சியை நாங்கள் வந்து சுவாமிக்கு ஆராதனா டே அன்னைக்கு எங்களோட காணிக்கையாக நாங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம். இந்த சித்திரை திருவிழாவை பற்றி வில்லிசை கேட்ட அனைவருக்கும் சுவாமி 16 செல்வங்களையும் பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தையும் அருளுமாறு வேண்டி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நாங்கள் முடிச்சுக்கிறோம். வாழியவே பல்லாண்டு காலம் சாயிநாதன் அருளாலே வாழியவே சத்ய சாயி அருள் பெற்று